அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. மதராஸ் ராஜ்யம் என்று இருந்த எங்கள் தாய்நிலத்தின் பெயரை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்ற கருத்தை வைத்து இதுபோன்ற பனிரெண்டு கோரிக்கைகளை முன்னிறுத்தி 76 நாட்கள் உண்ணா நோம்பிருந்து உயர்ந்த நோக்கத்திற்காக உயிரியகம் செய்த எங்களுடைய தாத்தா போற்றுதற்குரிய பெருந்தமிழர் சங்கரலிங்கனார் அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. தேசிய இனங்களின் உரிமை என்கிற கோட்பாட்டு அளவில் இந்திய ஒன்றியத்திற்கு இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற தேசிய இன உரிமைக்கு போராடுகிற ஒவ்வொரு இயக்கங்களும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பது என்ற உடன்பாட்டு வந்து நாங்கள் எல்லோரும் திரிபுரா மணிப்பூர் நாகாலாந்து காஷ்மீர் இப்படி பல்வேறு நிலப்பரப்பில் பரவி வாழ்கிற தேசிய இன மக்கள் ஒன்றிணைந்து அதுபோல பஞ்சாப் அங்கு வாழ்கிற மக்கள் எல்லோரும் நாங்கள் தேசியன உரிமை என்கிற உயர்ந்த நோக்கத்தை முன்னிறுத்தி ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று எங்களோடு நிற்கிற எங்கள் அன்பு உறவுகள் அந்தந்த மாநில மக்களின் தன்னாட்சி உரிமைக்கு போராடுகிற இயக்கங்கள் இவர்கள். அதே மாதிரி தமிழ் தேசியன மக்கள் நாங்கள் என்னிடத்தில் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்பதற்கும் இருப்பதை காப்பதற்கும் போராடி கொண்டிருக்கிற நிலையில் எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி எங்களோடு அவர்கள் நிற்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் என்றென்றும் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று எங்களுடைய தாத்தா சங்கரலிங்கனார் நினைவுக்கு பெரும் உவகையோடு வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். அது எங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தருகிறது. ஒவ்வொரு ஆதியில் காடுகளிலிருந்து இறங்கி நடக்க தொடங்கும் போது மனிதன் ஒவ்வொரு காலடித்தடத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அதுபோல நாங்கள் தமிழின மக்கள் இன்று நிற்கிற அந்த இடத்திற்கு அளப்பரிய ஈகங்களை எமது இன முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. அதில் ஒரு வழித்தடம் எங்களுடைய தாத்தா சங்கரலிங்கனார் அவர்கள். அவருடைய நினைவை போற்றுவதில் தமிழ் பிள்ளைகள் தமிழர்கள் நாங்கள் மிகுந்த பெருமை அடைகிறோம். அவருக்கு எங்களுடைய செம்மாந்த புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம். படுதோல்வி இல்லையே, பல இடங்களில் நாங்கள் வென்றுக்கிறோம். வார்டுகளில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிகளை வென்றுவோம். இதை படுதோல்வின்னு எப்படி கருதுவீங்க? இது எப்படி படுதோல்வி ஆகும்? வளர்கிற ஒரு கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர முடியும். ஒரே நாளில் ஒரு செடி பூக்குறதும் காய்க்கிறதும் கிடையாது. நீங்கள் தோல்வின்னு நினச்சிங்கன்னா நானே நினைக்கல, நாங்களே நினைக்கல. நீங்கள் களத்தில் நிற்கிற நாங்களே நினைக்கல, வேடிக்கை பார்த்து நிற்கிற நீங்கள் அதை நினைக்கிறீங்க. அது அவசியமற்றது உங்களுக்கு. அது அதாவது தமிழ் தேசிய கருத்தியல் வளருது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வளருது அப்படிங்கிறது தெரியுதா இல்லையா? நாங்கள் இந்த அரசியலில் முன்னேறி கொண்டு போகிறோமா இல்லையா? அப்படின்னா எங்களை எங்களையே இத்தனை கட்சிகள் சேர்ந்து எதிர்க்கணும், பதட்டம் அடையணும், இவ்வளவு தடுமாற்றம் ஏன் அவர்களுக்கு? தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்காமல் வெற்று கவர்ச்சிகரமான இலவச திட்டங்களை அறிவிக்காமல் மக்களை ஏமாற்றி வாக்கை பறிக்காமல் எங்களை மாதிரி கருத்தியல் புரட்சி செய்து கொள்கைகளை கொட்டி கோடியை கொட்டாமல் வாக்கை பெற்று இந்த கட்சிகள் வெல்லுமா? முதல்ல திமுக அதிமுக தனிச்சு போட்டிடுமா? அப்புறம் இது என்ன ஒரு கேள்வி? எங்களுக்கு ஆதரவு தரலைங்கிறது. இன்னைக்கு தரல, நாளைக்கு தர போகிறாங்க, நாளைக்கு தரல, நாளை மறுநாள் தர போகிறாங்க. ஆனால் உறுதியாக தருவாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு திருப்பி இதே மாதிரி ஒரு கேள்வி என்கிட்ட வந்து கேள்வி. சொல்லிக்கிற வேண்டியதா? சொல்லிக்கிற வேண்டியதா? ஆட்சி சிறப்பாக இருக்கணும்னு போட்டிருக்க மாட்டாங்க. எந்த கட்சி ஆளுதோ அந்த கட்சி போன தடவை அதிமுக இருக்கும்போது அவங்களுக்கு தான் அதிகமாக போட்டாங்க. அவங்க 10 ஆண்டு காலம் செய்த ஆட்சியின் சாதனை அவங்க சொல்கிறதா? அது நீங்கள் ஏற்கிறீங்களா? 77 இடங்கள் வென்றிருக்காங்களா? அது தெரியல, அது தெரியல. வென்றுக்கலாம், அதுக்கு ஒன்று அது வென்றிருந்தா வாழ்த்துக்கள். தேவை என்ன இருக்குன்னா, நீங்கள் திருடருக்கு திருடர் பாதுகாப்பாக இருப்பாங்க எப்போவுமே. இவங்க வந்தால் இவங்களை குறை சொல்லுவாங்க, இவங்க வந்தால் குறை சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் எப்போவுமே இருக்கும். அதிகாரத்தில் இருக்கும்போது பெறுகிற லஞ்சத்தில் செய்கிற ஊழலில் ஒரு விழுக்காட்டு அடிப்படையில் பிரிச்சுக்கிட்டு வருது, அது உங்களுக்கு தெரியும். டாஸ்மார்க்கே எடுத்துக்கிறங்க, யார் வந்தாலும் டாஸ்மார்க் நடக்கும். இவங்க ஆலையிலேருந்து சரக்கு எடுப்பாங்க, இவங்க ஆலையிலேருந்து சரக்கு எடுப்பாங்க.
ஆனால் அந்த பாதுகாப்பாக இருக்கும்போது புதிய ஒரு அரசியல் வேறு கோட்பாட்டை வைத்து மேலே ஏறி வரும்போது அவங்களுக்கு வந்து அது ஆபத்தாக இருக்கும், நடுக்கத்தை தரும். நாங்கள் இந்திய ஒன்றிய கட்சிகள் அவர்கள் வச்சிருக்கிற கொள்கை, அதுக்கு எதிராக இங்கே திராவிடம் பேசி வச்சிருக்கிற கொள்கை, இதுக்கு எதிராக ஒரு புதிய தத்துவத்தை வைத்து நாங்கள் ஒரு அரசியலை உருவாக்கி வர்றோம். அப்போ அந்த நாலு பேரும் சேர்ந்து எதுக்கு தான் செய்வாங்க? அவங்களுக்கு எதிராக தான் நாங்கள் செய்கிறோம். அவங்களோட எந்த தேர்தல் உடன்பாடோ அரசியல் உடன்பாடோ எங்களுக்கு இல்லாததுனால அவங்க எதிர்க்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த இயக்கையெல்லாம் எதிர்க்கிறாங்க சரி, இத்தனை ஆண்டுகள் நாட்டை ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு மேலே காங்கிரஸ் இந்திய ஒன்றியத்தை ஆண்டிருக்குது, இப்போ 10 ஆண்டுகளுக்கு மேலே வாஜ்பாய் 5 ஆண்டு ஆண்டிருக்கார், இப்போ இவர் 7-8 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். இவர்கள் செய்யாத அநீதி, ஊழல், லஞ்ச ஆட்சி, முறையற்ற நிர்வாகம், எல்லாம் தனியார் மயம், தாராளமயம் உலகத்தின் சந்தையாக இந்தியாவை மாற்றி நிறுத்தியது, நச்சு திட்டங்களை நிலத்தை வளத்தை கெடுக்கிற நாசகர திட்டங்களை நிலத்தில் வைத்தது, நிலத்தின் வளத்தை கனிம வளங்களை கொள்ளையடித்தது, இதையெல்லாம் கண்டிக்கவே இல்லை, யாருமே கேட்கல. இந்த ஆட்சியிலெல்லாம் அதை தூய ஆட்சி போல், புனிதமான ஒரு ஆட்சி போல் ஒன்றுமே செய்யலை. எங்களால் இந்த மக்களுக்கு எந்த தீமையுமே இல்லை. இதுவரை 10 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராடியதை தவிர நாங்கள் ஒன்றும் செய்யலை. எங்களை திட்ட வேண்டிய தேவை ஏன் வருது, எதுக்கு வருது? இப்போ நாங்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து கொள்ளையடிச்சிட்டோம், நிறைய லஞ்சம் பெற்றுட்டோம், மலையை வித்துட்டோம், மண்ணை வித்துட்டோம், அப்படி ஏதாவது இருந்தால் சரி திட்டலாம் சரி, இதையெல்லாம் செஞ்சவங்களை எதிர்க்கிறவங்களை திட்ட வேண்டிய தேவை என்ன வருது? அப்போ அது அறியாமல் இருக்கிறவங்களுக்கு கற்பிக்கலாம், பொறாமையில் பேசுகிறவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, சிலர் அதில் பேசுகிறாங்க. விடுதலை சிறுத்தைகளும் என்னை ஆதரிக்கிற பெருங்குட்டை இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தேவையில்லாத பொதுத்துறை நிறுவனங்களை முதல்ல உருவாக்குனீங்க, தேவையில்லாத அரசு செய்யுமா? எது தேவையில்லாத சொல்லுங்கள், தேவையில்லாத ஒன்றை ஏன் அரசு செஞ்சிச்சு, அது எந்த அரசு செஞ்சிச்சு சொல்லுங்கள், எது தேவையில்லாதது? இது கொடுமையாக இருக்குது. அரசு எழுதி வைக்கிறதுல மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு, இதான் எல்லா இடங்களையும் விளம்பரம் செய்யப்படுது. நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, உயிருக்கு கேடு, நாட்டுக்கு என்ன கேடு? 30,000 கோடி ஆண்டு ஒன்றுக்கு வருமானம். சரி, நாட்டுக்கு கேடான மதுவை நாடியாக விற்கிது, அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது. தேவையில்லாத பொது நிறுவனங்களை தான் விற்கிறோன்னா தேவையில்லாத உருவாக்க சொன்னது யார்? நீ வேலை இல்லாத டெய்லர் யானைக்கு டவுசர் தைச்சாங்கிற கதையா? நீ எதையாவது ஒன்று பண்ணிட்டு எதாவது பண்ணிட்டு இருக்கூடாது, கண்காணிச்சுட்டு தானே இருக்கிறாங்க, தொடர்ந்து கண்காணிங்க. உங்களை யார் வேணாம்னு சொல்கிறது? நாங்கள் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டால் கைது செஞ்சுக்கிறீங்க. செயல்படுறது யார்? நீங்களா நாங்களா? சட்டவிரோதமாக செயல்படுறது யார்? நீங்களா நாங்களா? 21,000 கோடிக்கு ஹெராயின் வந்து இறங்கியிருக்குது, அதான் போர்ட்டில் ஒருத்தர் பேசலை, இத்தனை ஊடகங்கள் வச்சுருக்கீங்க, ஒருத்தர் பொதுவாக ஆத்துக்கிட்டு இல்லை. எல்லா பொது நிறுவனங்களையும் தனியார் மயப்படுத்தி கொண்டிருக்கிறது எவ்வளோ பெரிய பேராபத்து. துறைமுகத்தை அவர் கட்டுறாரு, வானூர்தி நிலையத்தை அவர் கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டீங்க. இதெல்லாம் யாருமே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. இதை விட தேசத்துறை ஒன்று இருக்கா சொல்லுங்கள், இருக்கா? இந்த தேசத்தின் குடிமகன் நீங்கள், உங்களுக்கு என்ன, உங்களுக்குன்னு என்ன இருக்குது சொல்லுங்கள். இராணுவம் இருக்கா? தொடர் வண்டி இருக்கா சொல்லுங்க. சின்ன சின்ன நாடுகளோட சொந்தமாக வானூர்தி வச்சிருக்குது. ஆனால் சொந்தமாக ஒரு வானூர்தி இல்லாத, ஒரு விண்ணூர்தி இல்லாத ஒரு நாடு இருக்குன்னா இந்த நாடு தான். இருந்த ஒன்றையும் வித்துருச்சு, ஏதாவது பேசிட்டு கூடாது, அதையெல்லாம் பேசுறது இல்லை. பயங்கரவாதம்னு முதல்ல எது எதுன்னு சொல்லு, பயங்கரவாதத்துக்கு ஒரு வரையறை சொல்லு, அதை முதல்ல வரையறுத்து வெளியிடுங்க. அந்த மாதிரிலாம் இயங்குவது பயங்கரவாதம்னு. இந்த கொடுமையாக ஒரு சாட்டை அடிக்கடி வீசிடுறாரு, அது எல்லாருக்கும் வலிக்குது, அதனால நடவடிக்கை. இல்லை, புதுசாக என்னையை செய்ய போகிறாங்க, ஒரே ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு அவ்வளோதான், அதில் எதுவும் சொல்கிறதுக்கு இருக்கு. அதுதான் அது தேவைக்கு பயன்படுத்திட்டு சொல்லுவாங்கள்ல, பயன்படுத்தி தூர விஷயம், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அவங்கள அழைச்சிட்டு வந்து அந்த கொரோனா நேரத்தில் அவங்களுடைய சேவை தேவைப்பட்ட போது பயன்படுத்திட்டு, அன்னைக்கு மருத்துவர்கள் தெய்வங்களாகவும் கடவுளாகவும், இந்த தேவதை செவிலியர்கள் வந்து தேவதைகளாகவும் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. இன்னைக்கு கொரோனா தொற்று கொஞ்சம் குறைஞ்சதுங்கிற போது தேவையில்லை நீங்கள் போங்கங்கிறாங்க. அப்படி அப்படி செய்கிறது அரசின் பொறுப்பு வேலை இல்லையே, அது வந்து பொறுப்பான ஒரு அரசின் செயல் இல்லையே, அது அது அப்படி பார்க்கக்கூடாது. அது இப்போ அவங்கள, இப்போ அவங்க எங்கே போவாங்க? அவங்களுடைய நீங்கள் மக்கள் நலன் கருதி உருவாக்கப்பட்ட அரசுன்னா அப்போ அவங்க மக்களாக இல்லையா? அவங்க நலனில் அரசுக்கு அக்கறை இருக்கா இல்லையா? அதுதான் தமிழ் தேசிய வந்து கருத்தியல் வந்து வலுப்பெறுது, வளருது. அது வளர்றது ஏற்கனவே இருந்தவர்களுக்கு ஆபத்து. இப்போ திராவிடம் இந்தியம்ங்கிறது வெவ்வேறு இல்லை, அது எதிர கட்சி மாதிரி காட்டிக்கும் வழியே திராவிடங்களில் திராவிட கட்சிகளின் தோலை தான் இந்திய கட்சிகள் ஏறிட்டு தேர்தல் நின்று வென்றுட்டு அப்படி சுகமாக இருக்கும். எங்கள் கோட்பாட்டு அளவில் நாங்கள் இவர்களோடு உடன்பாடே இல்லைன்னு நிற்கிறதுனால
அது கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. இது இப்போ ஆபத்தானவன்னு தெரியுது. அது அந்தந்த உள்ளாட்சி தேர்தல் அந்தந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைகளின் செல்வாக்கு அதுதான். இப்போ அதனால் அவர் விஜய்க்காக போடணும்னு போட்டாங்கன்னு நான் நினைக்கல. அது எப்படி எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதிக இடங்களில் வென்றிருக்காங்கன்னு வென்றிருந்தால் வாழ்த்துக்கள் தான். அவங்க வந்து ஐயா அவங்க வந்து அவங்க கோட்பாடு ஒன்று இருக்குது, தேர்தல் அரசியலை வந்து அவங்க நிராகரிக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு தேர்தல் அரசியல் ஒன்று தான். அப்போ அதனால் நாங்கள் அதில் நிற்கிறோம். அதனால் அது வெவ்வேறு தளத்தில் நாங்கள் நிற்கிறதுல ஒன்றும் இல்லை. அது அது அதில் ஒன்றும் இல்லையே. மக்கள் பிரச்சனைகளை ஒன்றா நிற்கிறோமா இல்லையா, மக்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது ஒன்றா நிற்கிறோமா இல்லையா, அதான் பார்க்கணும். அதெல்லாம் தடுக்கணும். அது தொடரும் பட்சத்தில் நீங்கள் தான் கேட்குறீங்க சட்டம் ஒழுங்கு அச்சமாக இருக்குதுன்னு. இப்போ எங்களையே பாருங்கள், என்னையே நான் கருப்பேங்கிறான், தலையை தொட்டுங்கிறான், அதெல்லாம் அவங்களாம் ஒன்றும் தண்டிக்கப்படலையா? அதெல்லாம் வன்முறை தூண்டுற பேச்சு இல்லையா? அதாவது முதல்ல நீங்கள் எது பயங்கரவாதம், எது தேச பாதுகாப்புக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு வரையறையை வகுத்து நீங்கள் வெளியில் சொல்லணும். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஈடுபட்டால் அது வந்து சட்டம் ஒழுங்கு கெடும், அது தேவையற்றது, அது தேச துரோகம், தேச பாதுகாப்புக்கு எதிரானது, அப்படி ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. உங்களுக்கு தேவைன்னா விடுறீங்க. துரைமுருகனை விரட்டி விரட்டி கைது பண்ணுறீங்க, பேஸ்ட்டு கீழே இறங்கன்னா வந்துட்டீங்க. எச் ராஜா ஐயாவை நீங்கள் ஒன்றுமே செய்யலையே. இப்போ உங்களுக்கு வசதினா நீங்கள் விட்டுறீங்க.